வணக்கம். செய்தி சுருக்கம். இந்தியாவின் 74வது சுதந்திர தின விழா நாளை கொண்டாடப்படுகிறது. தலைமை செயலகம், விமான நிலையம், நேப்பியர் பாலம் மின் விளக்குகளால் ஜொலிக்கிறது. சென்னை முழுவதும் 15,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். காமராஜர் சாலையில் நாளை முப்படைகளின் அணிவகுப்பு நடைபெறும். இந்த ஆண்டு சுதந்திர தின விழாவில் அரசு அழைப்பு விடுத்தவர்கள் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பு மருந்து கண்டுபிடிக்க பல ஆண்டுகள் ஆகும். அதுவரை வைரசின் வீரியத்தை கட்டுப்படுத்தலாம் என உலக சுகாதார மருத்துவ விஞ்ஞானி வாஸ் நரசிம்மம் தெரிவித்தார். பல நாடுகள் மருந்துகள் கண்டுபிடித்தாலும் ஒவ்வொரு நாட்டின் காலநிலை, மக்களின் நோய் எதிர்ப்பு சக்தி மாறுபடுவதால் மனிதர்களிடம் நடத்தப்படும் பலகட்ட சோதனைகள் வெற்றி பெற பல ஆண்டுகள் ஆகும் என்பது மருத்துவ வல்லுநர்களின் கருத்து. கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் குணமடைந்தனர். இருவரும் வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்டனர். வைரஸ் பாதிப்பால் ICUவில் சிகிச்சை பெற்று வரும் பாடகர் SPB உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது. முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியின் உடல்நிலையிலும் முன்னேற்றம் இல்லை என டெல்லி ராணுவ மருத்துவமனை தரப்பு கவலை தெரிவித்தனர். ஹைதராபாத்தைச் சேர்ந்த பாரத் பயோடெக் நிறுவனம் தயாரித்த கோவாக்சின் தடுப்பு மருந்து பாதுகாப்பானது என முதல்கட்ட பரிசோதனை முடிவில் தெரியவந்துள்ளது. தமிழகம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் 375 பேருக்கு கோவாக்சின் 2 முறை செலுத்தப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. அனைவருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்துள்ளதாக முதன்மை ஆய்வாளர் சவிதா வர்மா கூறினார். குறைந்த தொற்று பாதிப்பு மற்றும் அறிகுறிகள் இருப்பவர்கள் 14 நாட்கள் வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்பட்டு சுகாதாரத்துறையால் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். அவர்களுக்காக அம்மா கோவிட் ஹோம் கேர் திட்டத்தை முதல்வர் பழனிசாமி துவக்கி வைத்தார். இத்திட்டத்தில் 2,500 ரூபாய் மதிப்புள்ள மருத்துவ பெட்டகம் வழங்கப்படும். அதில் ஆக்சிமீட்டர், தெர்மல் மீட்டர், மருந்துகள், மாஸ்குகள், கிருமி நாசினி, கபசுர குடிநீர் பொடி, சோப்பு என 14 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்வதற்கு தேவையான பொருட்கள் இருக்கும். மாவட்டங்களுக்கு இடையே பயணிக்க August 17 முதல் இ-பாஸ் விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் அனுமதி வழங்கப்படும் என முதல்வர் பழனிசாமி தெரிவித்தார். ஆதார் அல்லது குடும்ப அட்டை விவரங்களுடன் தொலைபேசி எண்ணை குறிப்பிட்டு அப்ளை செய்தால் தாமதமின்றி உடனே அனுமதி கிடைக்கும். வெளிநாடு, வெளி மாநிலங்களில் இருந்து வருபவர்கள் வழக்கமான முறையில் விண்ணப்பிக்கலாம் என்றார். நாடு முழுவதும் 109 வழித்தடங்களில் தனியார் நிறுவனங்கள் மூலம் 150 அதிநவீன ரயில்களை இயக்க ரயில்வே முடிவு செய்துள்ளது. அதற்கான போக்குவரத்து விதிமுறைகள் வரைவு அறிக்கை வெளியிடப்பட்டது. அதில் தனியார் ரயில் கட்டணத்தை நிர்ணயிக்க தனி அமைப்பு உருவாக்க வாய்ப்பில்லை என கூறப்பட்டுள்ளது. குறித்த நேரத்தில் தனியார் ரயில்களை இயக்காவிட்டாலும் ரத்து செய்தாலும் அபராதம் விதிக்கப்படும். ரயில்வே துறையால் தனியாருக்கு தாமதமோ ரயில் ரத்து செய்யப்பட்டாலோ ரயில்வே துறை தனியாருக்கு அபராதம் செலுத்தும். வானிலை, விபத்து உள்ளிட்ட காலங்களில் இது பொருந்தாது. ரயில்வே கட்டமைப்புகளை பயன்படுத்த 1 கிலோமீட்டருக்கு 512 ரூபாய் வசூலிக்கப்படும் என வரைவில் கூறப்பட்டுள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் குற்றவாளி என்று அருண் மிஸ்ரா தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட சுப்ரீம் கோர்ட் அமர்வு தீர்ப்பு வழங்கியுள்ளது. 20ஆம் தேதி தண்டனை குறித்த விவரத்தை அறிவிக்கவுள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அதிகபட்சமாக 6 மாத காலம் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இவை இரண்டும் விதிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் மேலும் 1,187 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டது. பாதிப்பு எண்ணிக்கை 114,260 உயர்ந்தது. தமிழகத்தில் மேலும் 5,890 பேருக்கு பாசிட்டிவ் வந்ததால் மொத்த பாதிப்பு 3,26,245 ஆனது. மேலும் 5,556 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். இதுவரை 267,015 பேர் குணமடைந்துள்ளனர். இன்று 117 பேர் மரணம் அடைந்தனர். பலி எண்ணிக்கை 5,514 உயர்ந்தது. ஒடிசா, மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரியில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.